கருணாநிதி சிகிச்சை பெற்று வரும் காவிரி மருத்துவமனைக்கு வரும் பிற நோயாளிகளுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என திமுக தொண்டர்களை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் பிரியனிடம் கேட்கலாம். பிரியன், காவல்துறை விடுத்துள்ள வேண்டுகோள் என்ன? அதனை கேட்டு திமுக தொண்டர்கள் ஏதேனும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். காவிரி மருத்துவமனை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் முழுக்க முழுக்க காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது காவிரி மருத்துவமனையின் நுழைவாயில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். காவிரி மருத்துவமனை நுழைவாயில் மட்டுமே 30-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்களே நேரடியாக பார்க்கலாம். அதே போன்று இன்றைய தினம் அதிகாலை வரை மருத்துவமனை இந்த நுழைவாயிலில் நிற்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் கலந்து செல்வதற்கான அறிவுறுத்தல் வழங்கிய போதிலும் தொண்டர்கள் கலந்து செல்ல மறுத்து தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய காலை முதல் காலை துவங்கி காவல் இந்த மருத்துவமனை நுழைவாயில் என்பது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் தொண்டர்கள் யாரும் மருத்துவமனை நுழைவாயிலில் நிற்பதற்கு அனுமதி என்பது காவல்துறையினர் முற்றுமுழுமாக மறுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த மருத்துவமனை நுழைவாயிலை சுற்றி பேரிகேட்கள் அமைத்து பேரிகேட்டுக்கு பின்னரே தொண்டர்களும் பத்திரிகையாளர்களும் நிற்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் காவல்துறையிலிருந்து மருத்துவமனையின் அருகிலிருந்து ஒலிபெருக்கி வாயிலாக திமுக தொண்டர்களிடத்திலும் பொதுமக்களிடம் ஒரு வேண்டுகோளானது விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தொண்டர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையூறாக இருக்க வேண்டாம் எனவும் காவல்துறையினருக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், ஏனென்றால் இந்த மருத்துவமனைக்கு பிற நோயாளிகள் ஏராளமான தினமும் வந்து செல்கின்றனர். மருத்துவமனையின் முன்பாக தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்து நின்று கோஷங்கள் எழுப்புவதாலும் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாலும் மற்ற நோயாளிகளுக்கு அவை இடையூறாக இருப்பதாகவும் அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்து மற்ற வரக்கூடிய நோயாளிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என ஒரு வேண்டுகோளை ஒலிபெருக்கி வாயிலாக தொண்டர்களிடத்தில் முன்வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையின் முன்பாக தொண்டர்கள் யாரும் தற்போது நிற்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு அனைவரும் பேரிகேட்டுக்கு பின்னரும் சாலைக்கு பின்னரும் நிற்பதற்கான அனுமதியே மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் சற்று நேரத்திற்கு முன்னர் வரை நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய இதே இடத்தில் பத்திரிகையாளர் நிற்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது அதே நுழைவாயிலில் பத்திரிகையாளர் நிற்பதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் கூட அவர்கள் தொண்டர்கள் அதே இடத்தில் நிற்பதற்கான ஏற்பாடு தான் காவல்துறை தரப்பிலிருந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கெடுபடிகளுக்கும் இடையேதான் தற்போது இந்த காவிரி மருத்துவமனைக்கு முன் இருக்கக்கூடிய சூழல் என்பது பரபரப்பாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அஸ்லி, நிச்சயமாக பிரியன், மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம்.